கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சன்பள்ளி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் போலி பத்திரப்பதிவுகளை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தனர். போச்சம்பள்ளி அருகே உள்ள கரடியூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி செட்டிப்பெருமாள் என்பவருக்கு சொந்தமான 1.30 ஏக்கர் நிலம் உள்ளது. இதை வேளந்திடல் பகுதியைச் சேர்ந்த விஜயன் என்பவர் விவசாயிக்கே தெரியாமல் போச்சம்பள்ளி சார்பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்துள்ளார். இதேபோல் கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்த ஓட்டையன் என்பவருக்கு சொந்தமான சுமார் 1.60 ஏக்கர் நிலத்தையும் விஜயன் போலி நபரை வைத்து பத்திரப்பதிவு செய்ததாக தெரிகிறது. இதையடுத்து போலி பத்திரப்பதிவுகளை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் செஞ்சி சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது. திண்டிவனத்தில் இருந்து செஞ்சி செல்லும் சாலை ஓரங்களில் உள்ள இடங்களை தனிநபர்கள் சிலர் ஆக்கிரமித்து பயன்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் பேரில் அங்கு சென்ற நகராட்சி அதிகாரிகள் JCB இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். மேலும் அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாமல் இருப்பதற்காக அப்பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். நீர் மேலாண்மையில் சிறந்த ஊராட்சியாக தென்மண்டலம் பிரிவில் வெள்ளப்புத்தூர் ஊராட்சிக்கு தேசிய விருது வழங்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வெள்ளப்புத்தூர் ஊராட்சியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் மக்கள் தேசிய ஊரக வேலைவாய்ப்பின் கீழ் தங்கள் கிராமத்தில் உள்ள 6 குளங்கள் 2 ஏரிகளை தூர்வாரி நீர்வரத்து கால்வாய்களை சீரமைத்து மழைத்தண்ணீரை தேக்கி வைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் தங்கள் ஊராட்சியை தூய்மையாகவும் பசுமையாகவும் வைத்துள்ளனர். இந்த நிலையில் மத்திய அரசு அதிகாரிகள் நேரடியாக வந்து இப்பகுதியை ஆய்வு செய்தனர். தொடர்ந்து மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சகம் சார்பில் தெற்கு மண்டலத்தில் சிறந்த பஞ்சாயத்து பிரிவில் வெள்ளப்புத்தூர் பஞ்சாயத்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த கிராம மக்கள் இதனை பட்டாசு வெடித்து கொண்டாடினர். மதுரை மாவட்டம் முஸ்லிம்பட்டி அருகே வைக்கோல் ஏற்றி வந்த டிராக்டர் ஏசி வாகனம் மின்கம்பி மீது உரசியதால் வாகனம் தீப்பற்றி எரிந்தது. உசிலம்பட்டி அருகே குப்பனம்பட்டியைச் சேர்ந்த விவசாயி பிச்சை தனது நிலத்தில் விளைந்த நெற்பயிர்களை அறுவடை செய்து அதில் கிடைத்த வைக்கோல்களை வாடிப்பட்டியைச் சேர்ந்த முத்துப்பாண்டி என்பவருக்கு விற்பனை செய்துள்ளார். இதை அவர் டாடா ஏசி வாகனம் மூலம் ஏற்றிக்கொண்டு வயல்வெளிகளில் உள்ள சாலை வழியாக சென்று கொண்டிருந்தார். அப்போது சாலையின் குறுக்கே சென்ற மின்கம்பி உரசியதில் வைக்கோல் தீப்பற்றி எரிந்தது. தகவல் அறிந்து வந்த உசிலம்பட்டி தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். அதற்குள் வாகனம் முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. இதுகுறித்து வாளாந்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 5 ஊராட்சி ஒன்றியங்களின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிலுவையில் உள்ள தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தின் முன்னாள் மாநில தலைவர் பாலசுப்பிரமணியனின் பணிநீக்க உத்தரவை ரத்து செய்ய வேண்டும், அடிப்படை ஊதியம் பெற்று வரும் கிராம ஊராட்சி செயலாளர்களுக்கு கருவூலம் மூலம் ஊதியம் வழங்க வேண்டும், தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட நிர்வாகத்தின் தலைமையில் நிதியில் தாமதமின்றி வட்டாரங்களுக்கு உடனடியாக விடுவிக்க வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினா்.